செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே வந்து தளவாய் சுந்தரம் அவர்களை வந்து டெல்லி மேல்நிலை பார்வையாளர்கள்லாம் வச்சுருந்தாங்க, மேல்சபை எம்பி ஆகியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க புல்லா போட்டுட்டு போய் நீங்க ரம்ஜான் கஞ்சி குடிக்கலாம், ஆனா வந்து ஒருத்தர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிற ஒரு அது தேச பக்தர்கள் நிகழ்ச்சியில ஒரு எம்எல்ஏங்கிற அடிப்படையில கலந்துக்க கூடாது. என்னங்க நீங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? அப்படி இல்லைன்னா நீங்க ஏற்கனவே நீங்க தெரு தண்ணியமா போவீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிட்டீங்க இந்த எலெக்ஷனுக்கு பிறகு. வரக்கூடிய நாளையில பாருங்க, இன்னும் கீழே தான் போயிட்டு இருப்பீங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு சோபிக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பா இருக்கும். ஒரு சின்ன வேண்டுகோள், நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். இது வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணான்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக பல உண்மைகளை தாங்கிய புத்தகம். 368 பக்கங்கள், 350 ரூபாய். தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவு சேர்த்து 400 ரூபாய், பிற மாநிலங்களுக்கு 450 ரூபாய். அவசியம் கட்டாயம் நீங்கள் அனைவரும் வாங்கி படிக்கணும். இதுவரைக்கும் படித்தவங்க நண்பர்கள் மற்றவங்களுக்கு இதை வந்து வாங்கி படிக்க வைக்கணும். வச்சா இது நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறது என்னுடைய இது. குறைந்தபட்சம் நீங்கள் எனக்கு உதவுறதா நினச்சி கூட நீங்கள் தாராளமாக ஒரு புத்தகத்தை வாங்குங்க. ஒன்றோ ரெண்டோ அஞ்சோ பத்தோ வாங்கி நிறைய நண்பர்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முகவரியை வந்து வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க. பணத்தை வந்து நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பே மூலமாக நீங்கள் அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிட்டா போதும். என்னுடைய நம்பர் தான், நம்பரை சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிவிடுங்க. 9092345641 909-2-3-4-5-6-1. நன்றி. தாதிமுக பொறுப்புகள் இருந்து தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டிருக்காரு, இதை எப்படி புரிஞ்சுகிறது? எடப்பாடியோட அதிரடி நடவடிக்கையா? ஆமா, அதாவது தளவாய் சுந்தரம் அவர்கள் வந்து அதிமுகல மிக முக்கியமான ஒரு தலைவர்கள், அவரும் ஒருத்தர் இரண்டாம் கட்ட தலைவர்கள்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே வந்து தளவாய் சுந்தரம் அவர்களை வந்து டெல்லி மேல்நிலை பார்வையாளர்கள்லாம் வச்சுருந்தாங்க, மேல்சபை எம்பி ஆகியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். தமிழகம் முழுக்க அவர் வந்து பெரிய ஒரு சக்தின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அவர் அசைக்க முடியாத ஒரு சக்திங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் அதிமுக கிழக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் அவர் இருந்தார். இப்போ அவர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் அவர் தான் இருக்கார். கலந்து தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் வெற்றி பெற்றார். இது எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்த நேரத்தில் வந்து அவரை கட்சியில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலை, கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலை. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பதவியிலிருந்து அவரை வந்து விடுவிச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது வந்து அவரு கைனாலே மன்னவரே அவருக்கு தலையில் எடப்பாடி போட்டுக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், ஏன்னு தெரியுமா? இதனால் வந்து திரு தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. அவர் பேசாமல் பிஜேபியில் போய் சேரப்போகிறாரு. பிஜேபியை சேர்ந்து பழையபடியும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அவர் நிற்க போகிறாரு. நின்று இதே மாதிரி பழையபடியும் அவர் எம்எல்ஏ ஆக போகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ ஆவாரா இல்லையாங்கிறது கேள்விக்குறி. தனியாக இதே மாதிரி தனி ஆவர்த்தனம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெறுப்பு கட்சி தொண்டர்களையும் இந்த மூத்த நிர்வாகிகளையும் அரவணைச்சி போகாமல் இந்த மாதிரி பண்ணார்னா நிச்சயமாக அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால கன்னியாகுமரி இது எதுக்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்னா அதான் ரொம்ப ரொம்ப கேலி குத்தான ஒரு காரணம். என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு மரியாதையை வந்து திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் தொடங்கி வச்சுட்டாரு. எங்க ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் யாருமே கலந்துகிட்டது இல்லையா? ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் வந்து இதே அணிவகுப்பு மரியாதைகள்லாம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்திலையும் இந்த அணிவகுப்பு மரியாதைலாம் நடந்திருக்கு. கரசேவாவுக்கு ஆதரவு தெரிவிச்சதே செல்வி ஜெயலலிதா அவர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல, இது தெரியுமா தெரியாது. 1962 சீன போர்ல வந்து இந்திய இராணுவத்துக்கு துணையாக இரண்டாவது இராணுவமாக செயல்பட்டதே வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். அதற்காக அதுக்கு அடுத்து வந்த குடியரசு தின அணிவகுப்புல வந்து 3500 ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை வந்து அணிவகுப்புல கலந்துக்க வச்சவர் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள்.
இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வரலாறு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரியதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன், எடப்பாடிட்டே கேள்வி நேரடியாக கேட்கறேன். நீங்க குல்லா போட்டுட்டு போய் நீங்க ரம்ஜான் கஞ்சி குடிக்கலாம், ஆனா வந்து ஒருத்தர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிற ஒரு அது தேச பக்தர்கள் நிகழ்ச்சியில ஒரு எம்எல்ஏங்கிற அடிப்படையில கலந்துக்க கூடாது. என்னங்க நீங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுண்ணத்து பண்ணனா கூட உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது மக்கள் மத்தியில, ஓட்டே போட மாட்டாங்க. நீங்க சிலுவையை வந்து கழுத்துல பெருசா தொங்க விட்டுட்டு போனா கூட ஒரு கிறிஸ்தவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, எவங்களுமே என்னமோ ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து யாருக்கிட்டையுமே நம்பிக்கையான இல்லை. உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி அந்த பதவியை கொடுத்து விட்டு கொடுத்தது யாரு? திருமதி சசிகலா. அவங்க தானே உங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. அவங்க ஜாதி பார்த்து கொடுத்தாங்களா, இல்லைன்னா எது பார்த்து கொடுத்தாங்க? நீங்க கொங்கு மண்டலம், அவங்க வந்து தென் மாவட்டம், இன்னும் சொல்ல போனா மதுரை வட்டம். அப்போ அந்த இதுலையும் நீங்க வந்து இல்லை. அவங்க வந்து முக்குளத்தோர சமுதாயம், நீங்க கவுண்டர் சமுதாயம். முக்குளத்தோர சமயத்துல ஆளே கிடைக்காம இவங்களை கொடுத்தாங்க. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இவங்க கொடுக்கலாம், இல்ல சொந்தக்கார தானே டிவி தினகரன் அவரு கையில பதவி கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்க குடும்பத்துல இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கலாம். இல்ல கட்சியில ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, அங்க அந்த இதுல எம்எல்ஏகள் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் அவங்க கொடுக்காம உங்களை வந்து நம்பி உங்ககிட்ட கொடுத்தாங்க. எல்லா இதையும் தாண்டி உங்ககிட்ட கொடுத்தாங்க. ஆனா நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாளு. நம்பிக்கை துரோகம் தானே? இல்லைன்னா அந்த அம்மாவுடைய அன்னைக்கு வந்து உங்க கையில அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க ஆயிருக்க முடியுமா? கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்தது சசிகலா, அவந்த அம்மாவுக்கு நீங்க விசுவாசமா இல்லை. மறுபடியும் அந்த 5 வருஷமா 4 வருஷமா வந்து முதலமைச்சர் நாற்காலியில் நீங்க தக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருந்தது அதே முக்குளத்தோர் சமுதாயத்தில் சேர்ந்தா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவங்களுக்கும் நீங்க வந்து ஒரு விசுவாசமா நீங்க நன்றி கடன்பட்டவரா நீங்க இருக்கல. ஆனா அவங்க உங்களுக்கு விசுவாசமா தான் இருந்தாங்க, கட்சிக்கு விசுவாசமா தான் இருந்தாங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. சரி, இந்த இதெல்லாம் தாண்டி இந்த கட்சி வந்து உடைய விடக்கூடாது, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் பேச்சு உங்களுக்கு கூட பேசி உங்களை எல்லாம் ஒருங்கிணைஞ்சு போக வச்சது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இவங்களுக்கு நீங்க நன்றி விசுவாசமா இருந்தீங்களா? இல்ல. யாருக்குமே நன்றி விசுவாசமா இல்ல. மக்களுக்கும் நீங்க நன்றி விசுவாசமா இல்ல. எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? யாருமே போட மாட்டாங்க. அதுல கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு நினைச்சு நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுடைய வேஷம் எல்லாம் கலைஞ்சி போச்சு, யாருக்குமே இனிமோ இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது மறுபடியும் நீங்க வந்து ஏதாவது வரணும், எம்எல்ஏ ஆகணும், நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அண்ணா பாஜக கூட கூட்டணி வைக்கணும். நீங்கள் கூட்டணி வைக்க இந்த கசப்பு உணர்வுகள்லாம் மறந்து நாங்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு போனோம் நம்ம அதை அப்படிங்கிற நல்ல நோக்கத்தான அடிப்படையில் நீங்கள் இறங்கி வந்து கட்சியை முதல் ஒருங்கிணைக்கணும். அது முக்கியம். ஓபிஎஸ் சசிகலா அந்த அம்மா எல்லாத்தையும் சேர்த்து கட்சியை முதல் பலப்படுத்தணும். பலப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பாஜக கூட அணி அமைச்சு அப்படி போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அதிமுகவுக்கு இருக்கும், வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தெருந்தன்னியமாக போவீங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி ஐடிங்க இந்த எலெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடிய நாளையில பாருங்க, இன்னும் கீழே தான் போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சோபிக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.